கயலில் நினைத்தாலே கதி கலங்குது. இப்படியான நபி வாழ்க்கை இதயம் குலுங்குது. கற்பனையில் நினைத்தாலே கதி கலங்குது. இப்படியான நபி வாழ்க்கை இதயம் குலுங்குது. மன்னராக திகழ்ந்தார்கள் மார்க்கம் வளர்ந்தது. மனித புனிதர் வயிறு நிறைய வறுமை இருந்தது. கேட்கும் நமது கண்களிலே ஈரம் நிறையுது. இறைவன் ஏற்கும்படி வாழ்ந்த நபி வாழ்வில் குறையது. கற்பனையில் நினைத்தாலே கதி கலங்குது. இப்படியா நபி வாழ்க்கை இதயம் குலுங்குது. செல்வம் நிறைந்து அரசு உயர்ந்தது. அதை காத்த நபி வீட்டில் ஏழ்மை நிறைந்து இருந்தது. கருவூலம் செல்வம் நிறைந்து அரசு உயர்ந்தது. அதை காத்த நபி வீட்டில் ஏழ்மை நிறைந்து இருந்தது. தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் அடுப்பு எரியல. தொய்வில்லாத நபி மனசு இறையை மறக்கல. பட்டினியின் போரம் இரவில் தூக்கம் பிடிக்கல. கட்டினார்கள் கல்லை வயிற்றில் கேட்கும் நெஞ்சு பொறுக்கல. நேர்மை வீரம் ஒழுக்கம் நீதி சுயமரியாதை இதமும் பேணி வாழ நபி தந்தது உயர் பாதை. கற்பனையில் நினைத்தாலே கதி கலங்குது. இப்படியா நபி வாழ்க்கை இதயம் குலுங்குது. படுக்கை அது பகலில் வீட்டின் கதவு. ஓலை நிறைந்த தலையணை நபி உள்ளம் கொண்டது நிறைவு. வாய் ஒன்று படுக்கை அது பகலில் வீட்டின் கதவு. ஓலை நிறைந்த தலையணை நபி உள்ளம் கொண்டது நிறைவு. எழுந்து நின்றால் தலை தெரியும் கூரை சிதைந்த வீடு. இரண்டு பேர்கள் தாராளமாய் வாழ முடியக்கூடு. போர்வை ஒன்று இருந்தது இழாடையும் அதுதான். பொக்கிஷத்தை நாடவில்லை போதும் என்ற மனந்தான். ஆட்சியாளர் வீட்டினிலே ஏழ்மையின் ஆட்சி. ஆகிரத்தில் ஆகும் இவை அனைத்துமே சாட்சி. கற்பனையில் நினைத்தாலே கதி கலங்குது. இப்படியான நபி வாழ்க்கை இதயம் குலுங்குது. மன்னராக திகழ்ந்தார்கள் மார்க்கம் வளர்ந்தது. மனித புனிதர் வயிறு நிறைய வறுமை இருந்தது. கேட்கும் நமது கண்களிலே ஈரம் நிறையுது. இறைவன் ஏற்கும்படி வாழ்ந்த நபி வாழ்வில் குறையது. கற்பனையில் நினைத்தாலே கதி கலங்குது. இப்படியா நபி வாழ்க்கை இதயம் குலுங்குது.